ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி வந்து நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் வந்து சொல்லலாம், நம்மள சில பேர் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஜாதகம் இதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாதுன்னு. இன்னும் ஒரு சிலர் வந்து நம்பிக்கையோடு வந்திருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும், ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் வர வீடியோவாக இருக்கட்டும், எதுலையாவது உங்கள் ராசியை மென்ஷன் பண்ணி இன்றைய பலன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்கன்னா, நம்மளும் அறியாமல், நம்மளே அறியாமல் சரி அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்து போயிடுவோம் உள்ளுக்குள்ளே அதை பார்க்குறதுக்கு. ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து சாதகமாக வந்து போட்டிருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை, பொறுமையாக இருங்க, அந்த பரிகாரம் செய்ய, இந்த பரிகாரம் செய்யணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சியும் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். குரு பயிற்சி பலன் பார்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட ராசி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியாக இருந்தாலும் உங்களோட ராசிக்கான பலனை வந்து பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் அதற்கான பரிகார முறையும் வந்து ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பதிவில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பொதுவான ஒரு பிரார்த்தனை முறையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதே தருணத்தில் இன்னொரு விஷயத்தையும் அந்த மனசில் நினச்சிக்கோங்க. நம்மளோட சாயி அனைத்து கிரக நிலைக்கும் அப்பாற்பட்டவர். உங்களோட ஜாதகத்தையும் விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். குருவே கடவுளாக நமக்கு வந்து கிடச்சிருக்காரு, நம்மளோட சாயியா. அப்படிப்பட்ட சாய் பக்தர்களாகிய நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. அதே தருணத்தில் குரு பகவான் மிகவும் வந்து ரொம்ப முக்கியமானவர். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் நம்மளோட குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில பிரார்த்தனை முறைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்க்க போகிற பிரார்த்தனை முறைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவான ஒரு பிரார்த்தனை முறை. இந்த பதிவில் 2 மந்திரங்களை வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 108 சாய் போற்றி மந்திரம். 108 சாய் போற்றி மந்திரத்தை வியாழக்கிழமை 12 ராசிக்காரங்களும் சொல்லி வந்து வழிபடலாம். மற்றொன்று குருவுக்கான பொதுவான ஒரு மந்திரம், குருவுக்கான ஒரு பொதுவான ஒரு மந்திரம் 12 ராசிக்காரங்களும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். 9 முறை வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு 9 முறை குருவோட பொதுவான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபடலாம். முதலில் நம்ம குருவோட பொதுவான மந்திரத்தை வந்து பார்த்துடலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பொதுவான ஒரு மந்திரம் தான், குருவுக்கான ஒரு பொதுவான ஒரு மந்திரம். 12 ராசிக்காரங்களும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். 9 முறை வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களும் இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் 9 முறை சொல்லுங்கள். நிச்சயமாக குரு பகவான் அருள் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த 108 குரு போற்றி மந்திரங்கள். இந்த 108 குரு போற்றி மந்திரத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குருவோட பொதுவான மந்திரத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ 108 குரு போற்றி மந்திரங்களை வந்து பார்க்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த 108 குரு போற்றி மந்திரம். ஓம் அன்னவாகனனை போற்றி, ஓம் அங்கிரச புத்திரனை போற்றி, ஓம் அபயகரத்தனை போற்றி, ஓம் அரசு சமித்தனை போற்றி, ஓம் அயன் அதிதேவதையனை போற்றி, ஓம் அலைவாயில் அருள்பவனை போற்றி, ஓம் அறிவனை போற்றி, ஓம் அறிவுக்கு அதிபதியே போற்றி, ஓம் அறக்காவலே போற்றி, ஓம் அறவக்குளம் காத்தவனை போற்றி, ஓம் ஆண் கிரகமே போற்றி, ஓம் ஆணவம் அளிப்பவனே போற்றி, ஓம்
இந்திரன் பிரத்யேதி தேவதையனை போற்றி, ஓம் இருவாகனனை போற்றி, ஓம் ஈசனருள் பெற்றவனை போற்றி, ஓம் ஈரண்டாள் பவனை போற்றி, ஓம் உதித்தியன் சோதரனை போற்றி, ஓம் உபகிரகமுடையவனை போற்றி, ஓம் என்பதித்தேரனை போற்றி, ஓம் எளியோர்காவலை போற்றி, ஓம் ஐந்தாம் அவனை போற்றி, ஓம் ஈடேந்தியவனை போற்றி, ஓம் கருணை உறவை போற்றி, ஓம் கற்பக தருவை போற்றி, ஓம் கடலை விரும்பியே போற்றி, ஓம் கமண்டலதாரியை போற்றி, ஓம் கலங்கமிலானனை போற்றி, ஓம் கசன் தந்தையை போற்றி, ஓம் கந்தனருள் பெற்றவனை போற்றி, ஓம் கடகராசி அற்பு அதிபதியை போற்றி, ஓம் கார்ப்பு சுவையனை போற்றி, ஓம் காக்கும் தேவனை போற்றி, ஓம் கிரகாதீசனை போற்றி, ஓம் கீர்த்தி அருள்வோனை போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குருபரனை போற்றி, ஓம் குணசீலனை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் சதுரபீடனை போற்றி, ஓம் சஞ்சீவினி அறிந்தவனை போற்றி, ஓம் சான்றோனை போற்றி, ஓம் சாந்தமூர்த்தியே போற்றி, ஓம் சிறுமை அளிப்பவனை போற்றி, ஓம் சின்னமுத்திரை ஹஸ்தனே போற்றி, ஓம் கராச்சாரியனே போற்றி, ஓம் சுபகிரகமே போற்றி, ஓம் செல்வமளிப்பவனே போற்றி, ஓம் செந்தூரில் உயர்ந்தவனே போற்றி, ஓம் தங்கத்தாரனே போற்றி, ஓம் தனுசு ராசி அதிபதியே போற்றி, ஓம் தாரை மலானனை போற்றி, ஓம் திரிலோகேசனை போற்றி, ஓம் திட்டை தேவனை போற்றி, ஓம் தீதளிப்பவனை போற்றி, ஓம் துயவனை போற்றி, ஓம் துயர் துடைப்பவனை போற்றி, ஓம் தெளிவிப்பவனை போற்றி, ஓம் தேவகுருவே போற்றி, ஓம் தேவரமச்சனை போற்றி, ஓம் தேவர்குல காவலனை போற்றி, ஓம் நற்குணனை போற்றி, ஓம் நல்லாசனை போற்றி, ஓம் நற்குரலோனை போற்றி, ஓம் நல்வாக்கு அருள்பவனை போற்றி, ஓம் நலனை அருள்பவனை போற்றி, ஓம் நார் சக்கரத்தேரனை போற்றி, ஓம் நாற்கோண பீடனை போற்றி, ஓம் நாற்கரனை போற்றி, ஓம் நீதிகாரகனை போற்றி, ஓம் நீதி நூல் தந்தவனை போற்றி, ஓம் நீசனை போற்றி, ஓம் நெடியோனை போற்றி, ஓம் பரத்வாஜன் தந்தையை போற்றி, ஓம் பாடியில் அருள்பவனை போற்றி, ஓம் பிரகஸ்பதியை போற்றி, ஓம் பிரமன் பெயரனை போற்றி, ஓம் பீதாம்பரனை போற்றி, ஓம் புத்தர காரகனை போற்றி, ஓம் புனர்வசு நாதனை போற்றி, ஓம் புஷ்பராகம் விரும்பியே போற்றி, ஓம் பூரட்டாதிபதியே போற்றி, ஓம் பொற்குடையனை போற்றி, ஓம் பொன்னானடையனை போற்றி, ஓம் பொன்மலர் பிரியனை போற்றி, ஓம் பொன்னிற துவஜனை போற்றி, ஓம் மனம் அருள்பவனை போற்றி, ஓம் மகவழிப்பவனை போற்றி, ஓம் மஞ்சள் வண்ணனை போற்றி, ஓம் மமதை மணாலனை போற்றி, ஓம் முல்லை பிரியனை போற்றி, ஓம் மீனராசி அதிபதியை போற்றி, ஓம் யானை வாகனனை போற்றி, ஓம் யோகசித்தி சோதரனை போற்றி, ஓம் ரவிக்கு உற்றவனை போற்றி, ஓம் ருத்ராட்சதாரியை போற்றி, ஓம் வடதிசையனை போற்றி, ஓம் வடநோக்கனை போற்றி, ஓம் வல்லாளனை போற்றி, ஓம் வல்லனை போற்றி, ஓம் வஜ்ராயுதனை போற்றி, ஓம் வாகீசனை போற்றி, ஓம் விசாகநாதனை போற்றி, ஓம் வேதியனை போற்றி, ஓம் வேகசுழலோனை போற்றி, ஓம் வேண்டுவன ஈவோனை போற்றி, ஓம் ஹ்ரீம் பீஜ மந்திரனை போற்றி, ஓம் ஹரையே போற்றி, ஓம் வியாழனே போற்றி போற்றி. இந்த 108 சாய் போற்றி மந்திரங்களை நம்பிக்கையோட வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களோட ராசி எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும். அப்படி சொல்ல முடியாதவங்க, 108 போற்றி மந்திரங்களை சொல்ல முடியாதவங்க, குருவுக்கான பொதுவான மந்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த மந்திரமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க.
9 முறை சொல்லுங்க அந்த மந்திரத்தை. இந்த குரு பெயர்ச்சி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையணும்னு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம சாயப்பாக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அனைத்து கிரக நிலையையும் தீர்மானிக்கக்கூடிய சாயி, இந்த குரு பெயர்ச்சியை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் தரும்படியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய் ராம்.